ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்டோட உள்ள ஒரு டர்கிஷ் ஷவரமா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷவரமா நான் சாப்பிட்டதுலேயே இதை சொல்லலாம். அடுத்தது இவங்களோட மட்டன் கசமுசா. கசமுசான்னு பேர் தான் வச்சுருக்காங்க, அதனால் கசமுசா விஷயம்லாம் எதுவும் இருக்காது. ஆக்சுவலாக வந்து மட்டனை நல்லா கிரைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா சின்ன சின்ன பீசஸாக இருக்குது. காரசாரமாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க இந்த நெல்லை சில்லி சிக்கனை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க, ரொம்ப ருசியாகவும் இருக்குது. ஆஹா, ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திஸ் இஸ் பப்ளி ராஜா ஃப்ரம் பப்ளி வியூஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் ஓஎம்ஆர், ஓஎம்ஆரில் காரப்பாக்கம். காரப்பாக்கத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா இங்கே வந்து மெட்ராஸ் மச்சான்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னீங்கன்னா, அதாவது கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலையை பேஸ்ட் பண்ணி வஞ்சன மீன் வறுத்து தராங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிரியாணி. இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் இன்றைக்கி பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். உள்ளே போய் பார்ப்போமா? வாங்க மச்சான். உள்ளே வந்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கூட யார் இருக்காங்கன்னா மெட்ராஸ் மச்சான்ஸ் ஓட சீஃபான செஃப். உண்மையிலேயே இவர் வந்து நிறைய டேலண்டடான பர்சன். இவர் யார்கிட்ட வந்து வந்திருக்காருன்னா ஜேக்கப் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, நமக்கு நிறைய யூடியூப் சேனல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அந்த சாரோட ஸ்டூடெண்ட். இப்போ இவர் இவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா நெல்லை சில்லி சிக்கன். என்ன பாருங்க மெட்ராஸ் மச்சானில் என்னென்ன டிஷ்ஷஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, ருசியும் அதேமாதிரி அமோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இவங்க பண்ணுறது எல்லாமே அவங்களோட ஓன் மசாலா. இந்த ஹோட்டலோட மேனேஜர் சார் அவர்கிட்ட கேட்போம் என்னென்ன டிஷ்ஷுனு, அவரே சொல்லட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த சூப்பை பற்றி சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாக்கியராஜ் சார் ஞாபகம் வந்துடுது. முருங்காசூப், அதனால் இந்த சூப்பை குடித்தா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்ல வந்தாங்க. நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க. இது வந்து ஃபேமஸ் மதுரை கரிதோசை. பாருங்கள், பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து ஐயோ. அடுத்தது மட்டன் கசமுசா. மட்டன் கசமுசாவா? கசமுசான்னா கசமுசானா அப்படி என்ன சார் அது? அது ஒரு மசாலாவா? எல்லாம் மிக்ஸ் பண்ணி. ஓகே சூப்பர். இது பன் புரோட்டா. ஓகே, உங்கள் ஹோட்டல்லே வந்து பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி சார். சிக்கன் பிரியாணி. ஓகே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த ஹோட்டலில் வந்து பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பிரியாணிக்காக தான் வந்தோம். பிரியாணிக்காக வந்த இடத்துல இவ்வளோ டிஷ்ஷஸ், ரொம்ப கலர்ஃபுல்லான டிஷ்ஷஸை இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, உள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பாக்யராஜ் சாரை கூப்பிட்டு போவோமா? பாக்யராஜ் சார் இல்லை, முருங்கா சூப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முருங்காவோட பல்ப்பு எல்லாமே போட்டிருக்காங்க. ஆஹா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர், தனியா ஃப்ளேவர் எல்லாமே போட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இவங்களோட வெஜ் ஸ்டார்டரே போயிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, மசாலா வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. இந்த காரில் வந்து மிடில் வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கவிப்பூ மிளகை இங்கே வந்தால் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இது முக்கியமாக குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடுத்து இன்னொரு ஸ்டார்ட்டையும் வெஜ்ஜுக்கு போயிடுவோம். வெஜ்ஜுக்கு வெஜ்ஜோடவே இருப்போம். பீனட் பன்னீர் பார்க்கும்போது ஏதோ நான்வெஜ் டிஷ் மாதிரியே இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. இந்த கடலெண்ணெயோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது, ஏன்னா இதில் அந்த பீனட்டோட இது ஒரிஜினலான பீனட் போட்டிருக்காங்க. வாவ், அமேசிங் அமேசிங், 100 மார்க்ஸ். சூப்பர் சூப்பர், எக்ஸலண்ட். நெக்ஸ்ட் இப்போது நம்ம நான்வெஜ் சூப்புக்கு போவோமா? இங்கே பாருங்கள், நெஞ்செலும்பு சூப் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. ஏதோ மட்டன் சாப்ஸ் குழம்பு மாதிரி இருக்குது. ஆஹா ஆஹா, மட்டனோட ஃப்ளேவர் அப்படியே இறங்கியிருக்கு, 100% இறங்கியிருக்கு. தனியாவோட ஃப்ளேவர் இருக்குது, கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இருக்குது, அதுலேயும் முக்கியமாக இதுலேயும் கருவேப்பிலை போட்டிருக்காங்க. அந்த ஃப்ளேவர் எல்லாமே இவங்க ஃப்ரெஷ்ஷான இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. வாவ், இதுக்கு ஸ்டார்டர் வந்து நம்ம நெல்லை சில்லி சிக்கனுக்கு போயிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்குது, ரொம்ப ருசியாகவும் இருக்குது. ஆஹா, காரசாரமாக சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க இந்த நெல்லை சில்லி சிக்கனை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. யுவஸ் இவங்களோட ஸ்பெஷல் இறால் மிளகாய் வறுவல். ஓய்யோ, இவங்க மசாலா உண்மையிலேயே டிலைட்ஃபுல். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இறா நல்லாயிருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. சூப்பர், நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்குது இறா, ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே பார்த்தாச்சு, இப்போ சாப்பிட போகிறோம். கருவேப்பிலை பேஸ்ட்டில் இவங்க பண்ணி வச்சுருந்த பஞ்சர மீன் ஃப்ரை, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கருவேப்பிலையை நல்லா அரைச்சி மிளகு லெமன் இது எல்லாமே போட்டு பண்ணியிருக்காங்க. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கும்போதே தெரியுது. கொஞ்சம் காரத்தோட லெவல் வந்து கம்மியாக இருக்குது. இதில் இன்னும் பச்சை மிளகாய் இன்னும் ரெண்டு சேர்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ரொம்ப வந்து ஒரு ஆரோக்கியமான ஃபிஷ் ஃப்ரை, ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட். ஆஹா, இந்த மாதிரி ஃப்ரை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெட்ராஸ் மச்சானில் வந்துட்டு கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணுங்கள், இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்தது டர்கிஷ் ஷவர்மா. வாவ், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட்.
ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்டோடு உள்ள ஒரு டர்க்கிஷ் ஷவரமா. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஷவரமா நான் சாப்பிட்டதுலேயே இதை சொல்லலாம். எக்ஸலண்ட், 100 marks கொடுக்கலாம் அதுக்கு. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ரொம்ப நேரமாக என்ன பிரியாணியும் பன் பரோட்டாவும் வா வான்னு கும்பிடுது. நான் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. இருந்தாலும் நாம் பிரியாணிக்கு போயிடுவோம். நல்ல பீசஸ்லாம் நல்லா பெருசு பெருசாக வச்சுருக்காங்க. ரைட், நம்ம பிரியாணி மட்டும் டேஸ்ட் பண்ணுவோமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஃப்ரைட் ஆனியனோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. மசாலா லெவல்லாம் எக்ஸலண்ட். இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது. இன்றைக்கி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் வந்து டேஸ்ட் பண்ணுறதுனால ஒரே பிரியாணியோட இன்றைக்கி சாப்பிட்றோம். சிக்கன் பிரியாணி எக்ஸலண்ட்டாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. பிரியாணியை போதும்னு வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால் பிரியாணி கூட இந்த சிக்கன் மிளகு நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்காங்க. நிறைய கார்லிக் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ இந்த பிரியாணியோட இந்த கிரேவி ட்ரையாக தான் இருக்குது, பட் பிரியாணியோட வச்சு சாப்பிடுவோம். இவங்க இந்த டிஷ்ஷில் ஏதாவது ஒரு பேரை வச்சு சொன்னாங்கன்னா, இந்த சில்லினா அதில் சில்லி சூப்பராக இருக்குது. மிளகு, இன்னும் மிளகு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ அந்த டிஷ்னா அந்த டிஷ்ஷில் வந்து 100% அந்த ஃப்ளேவர் வர மாதிரி பார்த்துக்குறாங்க. அதான் இவங்க சக்ஸஸுக்கு ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். மிளகு சிக்கனுக்கும் நம்ம 100 marks கொடுக்கலாம். இது சிந்தாமணி சிக்கன். சிந்தாமணி சிக்கன்லாம் ஆக்சுவலாக வந்து இவங்க டிஃப்ரெண்ட்டாக ஆயில் ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா மாதிரி இருக்குது. இந்த ஆனியனை வந்து மேலே போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா கிறிஸ்பாக இருக்குது அந்த ஆனியனோட ஃப்ரை பண்ணதுனால. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சிந்தாமணி சிக்கன். ரைட், சூப்பர். அடுத்தது இவங்களோட இன்னொரு ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரை நம்ம பிரியாணி கூட வச்சு சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு தனியாக கொஞ்சம் சாப்பிடலாமா? யூஸ்வலான ஒரு மசாலா போட்டு பண்ணாமல் இவங்களோட டிஃப்ரெண்ட்டான மசாலாவை போட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் மட்டன் சுக்கா. பன் பரோட்டா. அடுத்தது இவங்களோட மட்டன் கசமுசா. கசமுசான்னு பேர் தான் வச்சுருக்காங்க, அதனால் கசமுசா விஷயம்லாம் எதுவும் இருக்காது. ஆக்சுவலாக வந்து மட்டனை நல்லா கிரைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா சின்ன சின்ன பீசஸாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குது. பன் பரோட்டா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
வாவ், கையில் பிடிச்சிட்டு இருந்தாலும் அப்படியே வழுகிக்கிட்டு வருது. ரொம்ப அருமையாக இருக்கு. பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கு. மசாலா சான்ஸ் இல்லைங்க. கசமுசா, அருமையான கசமுசா மட்டன் மசாலா. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு மனசு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரிஜினல் மட்டன் இருக்குல்ல, மட்டன் சுக்கா, அது கூட ஒரு பைட் போகலாமா? ஐயோ, இந்த கலர் காம்பினேஷனே பாருங்களேன். ஐயோ, இந்த சாப்பிடும்போது என் ஃப்ரெண்டு செந்தில் ஞாபகம் வருது. கல்வேலிப்பட்டி செந்தில், அவன் சமைச்சாலும் இதே மாதிரி தான் சூப்பராக சமைச்சு கொடுப்பான். மட்டன்லாம் குட்டி குட்டியாக அரிஞ்சு. செந்தில், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. விவாஸ், அடுத்தது ஃபேமஸ் மதுரை கரிதோசை. ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும் போல இருக்கு, ஃபுல்லாயிரும். இவங்க வந்து ரெண்டு கிரேவி கொடுத்துருக்காங்க. சாரி, ஒரு கிரேவி, அதுக்கப்புறமா இன்னொன்று இவங்களோட கார சட்னி. மட்டன் தோசையை தனியாக சாப்பிட்டு பார்ப்போம். வா வா வா, எக்ஸலண்ட். தோசை சாப்பிட்ற மாதிரியே இல்லை, ஒரு அடை கூட சாப்பிட்ற மாதிரியே இருக்குது, ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த மட்டனோட ஃப்ளேவர் எக்ஸலண்ட்டாக இருக்குது. வா, இப்போ இவங்களோட கார சட்னியோடு போவோம். அடுத்தது கசமுசாவோட ஒரு பைட் போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கசமுசா மட்டன் மசாலா. ஆக்சுவலாக இந்த கசமுசா வந்து பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கு, கறிதோசைக்கு நல்லாயிருக்கு. இந்த ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை ட்ரை பண்ணுவோம். வியூவர்ஸ், இங்கே நம்ம எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணோம், ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ இதுக்கெல்லாம் முக்கிய காரணமான செஃப் சார்கிட்ட பேசுவோமா? உங்களோட டிஷ்ஷஸ்லாம் டேஸ்ட் பண்ணோம், இப்போ ருசியாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? மசாலா எல்லாமே ஊன் மசாலா தான் யூஸ் பண்ணுறோம். எதையும் கடையில் எதுவும் வாங்குறதில்ல. ஓகே, நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி நாங்களே தான் ரெடி பண்ணுறோம். மெயினாக ரெடி பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த உலக்கன்னு சொல்லுவோம்ல, உலைக்கில் இடித்து அம்மியில் அரைச்சி. வியூவர்ஸ், பாரம்பரியமிக்க பழைய காலத்தில் கிராமத்துலலாம் உலக்கில் இடித்து தான் அந்த மசாலாவை பண்ணுவாங்க. அதனால தான் இவங்களோட டேஸ்ட்டுக்கும் இவங்களோட சக்ஸஸுக்கும் அது ஒரு முக்கிய காரணம். சூப்பர் சார், உண்மையிலே ரொம்ப நல்லா அருமையாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ஹோட்டல் எத்தனை வருஷமாக இருக்குது சார்? 3 வருஷமாக இருந்தேன். 3 வருஷமாக இருக்குது. ஓகே சார், உங்களோட பிரான்ச்சஸ் நிறைய வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் சேனல் மூலமாக வாச்சுறோம். அப்புறம் இந்த மெட்ராஸ் மச்சான், இந்த மச்சான்ற விஷயம் எதனால் வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? ஆ, சொல்லலாம் சார். சொல்லுங்கள். இது ஆங்கிலேயர்கள் வந்து இருந்தாங்க சார், அவங்க இருந்தப்போ பழைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து பேர் மெட்ராஸ். மச்சான்ஸ்ன்றது வந்து சரி, எல்லாத்துக்கும் ரீச் டக்குன்னு ஆகுமே அப்படின்றத சொல்ல மச்சான்ஸ்னு வச்சுருக்கோம். அப்புறம் உங்களோட அந்த கடைசியாக ஒரு டெசர்ட் ஒன்று சொல்லியிருந்தீங்களே, என்ன? பருத்திப்பால் அல்வா. பருத்திப்பால் அல்வா, அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணிவிடுவோமா? எடுத்துகிட்டு வாங்க, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் பாருங்கள், இந்த புலிகேசி படத்தில் சொல்லுவார் இல்லை, வடிவேல் சார் சொல்லுவார் பாருங்க, அதே மாதிரி பருத்திப்பால் அல்வா. வா, வேற லெவல் டேஸ்ட்டுங்க சார். இந்த பருத்திப்பால் அல்வா பற்றி சொல்லுங்க சார். இப்போ நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுறாங்களே சார், பருத்தி சீட்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அங்கே போய் தான் வாங்குறோம். ஓகே, அது கருப்பட்டியெல்லாம் அங்கே. ஓகே, இதில் வந்து அந்த கருப்பட்டியோட இது நல்லா தெரியுது. ஆமாம். ஓகே, இதை பற்றி வேறு உடம்புக்கு நல்ல ஹெல்த்து, பாரம்பரியத்தை கொஞ்சம் பின்பற்றமேன்ட்டு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்த விஷயம் அது. டியர் வியூவர்ஸ், இந்த பருத்திப்பால் அல்வா சான்ஸே இல்லை, ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே வந்தால் இதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. மெட்ராஸ் மச்சான், ரொம்ப அருமையான இடத்த கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸோட அருமையான ஃபுட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் ராஜா ஃப்ரம் பப்ளி வியூஸ். பாய்.